இஞ்சி பூண்டு வெடித்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறோம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கினதும் மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், வீட்டில் அரைச்ச மிளகாயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இதில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோன்னா, 1 வெங்காயம், 1 தக்காளி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 கைப்பிடி அளவு தேங்காய். தேங்காய் பார்த்திங்கன்னா 2 பத்தை தேங்காய் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளிலாம் வதங்கி மசாலாஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஈவனாக கோட் ஆகணும் மசாலா. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகணும். க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸில் குக் ஆகிடும். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட கிராப் மசாலா ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் ப்ரௌன் ரைஸோடு சேர்த்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ஹாய், திஸ் இஸ் விஜி. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வேறு ஒரு ரெசிபிஸோடு பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். சி யூ அகெயின்.